வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், நண்பா நான் வந்து மார்க்கெட்டுக்கெலாம் போகும்போது கனவா மீன்கள்லாம் நிறைய பார்க்குறேன், ஆனால் அந்த மீன்கள்லாம் எப்படி வாங்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை, அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க நண்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ நான் ஸ்பெஷலாக போடுறேன். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கனவா மீன் பேர் தான் வந்து நம்ம ஊரில் ஊசி கனவான்னு சொல்லுவோம். இந்த கனவை வந்து நிறைய பெரிய சைஸ்லேயும் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன சைஸ்லேயும் இருக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸும் சின்ன சைஸ் கனவாகவும் இருக்கும். இந்த கனவை நம்ம எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எந்த விதத்தில் நம்ம க்ளீன் பண்ணால் அது நல்லா வரும்னு சொல்லிட்டு தெளிவாக அவன்கிட்ட காமிக்க போகிறேன். முத எடுத்துன்னு அதை நான் தலையை உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மை இருக்கும், கருப்பு கலரில் எப்பவுமே ஒரு மைய கக்கும். அந்த மையை நம்ம உடைக்காமல் தெளிவாக எடுத்தால் மட்டுமே இந்த கனவை வந்து நல்லா வரும். ஒருவேளை அதை நம்ம தெரியாமல் உடச்சி விட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும், அந்த கனவா மீனோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மையை வந்து நம்ம தெளிவாக எடுத்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட பல் இருக்கும், அந்த பல்லை வந்து நம்ம ஒழுங்காக பிச்சு எடுக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதனோட கனவா மீனோட பல். இந்த பல் பார்க்குறதுக்கு எப்படி கிளிமுக்கு மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா பார்க்குறதுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கனவா மீன்களை சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் க்ளீன் பண்ணி எந்த விதமான வச்சு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு சிக்கனில் கிரேவி பண்ணுற மாதிரியும் அது போல் வந்து மீனை பொறிச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அதுபோல் இதை தோலெல்லாம் உரித்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இது போல் உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக தனியாக வீடியோவை தயார் பண்ணி போடுறேன். இந்த மீன்களை பற்றியோ இல்லை கடல் உயிரினங்கள் பற்றியோ உங்களுக்கு எந்த விதமான தகவல் தெரியணும்னாலும், எந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியணும்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே ஒரு புதிய வீடியோ தயார் பண்ணி போடுறோம். இது போல் இந்த கனவா மீன்களை நம்ம வந்து பக்காவாக மேலே இருக்க தோள்கள் எல்லாமே உரித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பீஸ் பீஸாக சூப்பராக கட் பண்ணி எடுத்து அதை ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ஆனால் போங்க வேறு லெவலாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி கனவா மீன்களை எந்தெந்த முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த கனவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் யூஸ் இதுக்கு பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களேன், இந்த மீன்களை செஞ்சு சாப்பிட்றதுனால அதிகபட்சமாக மனித உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து ஹீமோகுளோபினில் ரத்த சிவப்பணுக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கனவா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ருசியான மீன்கள்னு சொல்கிறத விட நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மீன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீனை வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே போல் மற்ற மீனெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன் ஒரே முள் எலும்பு அது மாதிரி தான் இருக்குன்னு வச்சிங்களேன், ஆனால் இந்த மீனுக்கு முள்ளும் கிடையாது எலும்பும் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு மீனுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள்லாம் உள்ளடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவா மீன்களை அதிகமாக உட்கொள்வதுனால வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் சொல்லப்படுற அந்த நோய்கள்லாம் வந்து தடுக்கப்படுகிறதான். அதே போல் ஆண்மை அதிகரிக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அதிக புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு நல்ல ஒரு மீன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ கடல்லையே அதிகபட்ச மருத்துவ குணம் வாய்ந்த மீன்களில் இதுவும் ஒரு மீன் தான். அதிகபட்சமாக இந்த மீன்களை எந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பண்ணுவாங்க. அதே போல் இதுலேயே ஒரு மாதிரியான ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அதே போல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டனாலுமே வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் இந்த மீனை பயன்படுத்தியும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இதனோட சதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கூட நான் இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்டதே இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளாக வாங்கி செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோமோ அதே போல் க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும், அதுவும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கொழுப்புகள் நிறைந்த ஒரு மீனுன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கெட்ட கொழுப்புலாம் நீக்கி நல்ல கொழுப்புகள் இருக்கிற மீன்கள்னு சொல்கிறாங்க. எங்கள் மீனவர்கள்கிட்ட போயிட்டேன், நீங்கள் வந்து அதிகபட்சமாக மீன்கள் அதிகமாக உட்கொள்வீங்களா இல்லை கடமா இருக்குது மீன் இருக்குது இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா கடமாவை லக்காக தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா பார்த்துங்களேன், ஏன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லா நேரமும் இந்த மாதிரி மீன்கள் கிடைக்காது, ஏன்னா மீன்களை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிடும். ஆனால் இது போல் கனவா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து குறைவாக தான் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால் கிடைக்கிற நேரத்துக்கு எல்லாத்தையும் வச்சு வெளுத்து கட்டிடுவாங்க. அதே போல் இந்த கனவா மீன்களோட கருவாடு கூட வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நண்பா இது சுத்தமாக நான் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பயமே போயிடும். ஏன்னா அது மாதிரி இருக்கும். இது மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு மீனையா எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்குலாம் தயங்காமல் கொடுக்கலாம். அப்படி தான் இருக்கும் இது. இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கடமாவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிக அளவு செலியம் இருக்கிறதுனால, இந்த செலியம்னா பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதிக அளவு ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளதுனால நமக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்குது. இதனால் இது போல் மீன்களை வந்து எல்லாருமே வந்து தயங்காமல் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா யாரெல்லாம் இந்த மீன்களை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க, யாரெல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் எங்கே மார்க்கெட்டுக்கு போனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஒரு விதமாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதையே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா தூளாக்கி அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் ஒரு விதமான கிரேவியாக செஞ்சு பாருங்கள். அடப்போங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி டிஷ்ஷு சாப்பிட்ருந்தாலும் இது போல் டிஷ்ஷு சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு நல்லா செஞ்சுட்டு யாருனா கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவில் நிறைய நண்பர்கள் நம்ம என்ன ஊருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க கடலூர் சின்னகுப்பன்ற ஒரு மீனவர் கிராமம்தான். நம்ம ஊர் பக்கத்தில் யார் இருந்தாலுமே சரிங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நீங்கள் தெளிவாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இந்த கனவா மீன்களை எப்படியெல்லாம் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை பக்காவாக க்ளீன் பண்ணது மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷார்க் பாய்ஸ் ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடலை பற்றியோ இல்லை கடல் உயிரினங்கள் பற்றியோ ஏதாச்சும் தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே ஒரு புதிய வீடியோ கண்டிப்பாக நாங்கள் தயார் பண்ணி போடுறோம். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான கனவா மீன் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இது மாதிரி தாங்க சூப்பராக பீஸ் பீஸாக வெட்டி அப்படியே நல்லா அலசி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி தாங்க இருக்கும்.